கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பிரசாந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா பாஸ்கரன், அம்மா கிருஷ்ண பூபதி, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து ரெண்டு பையன். சரி. மூத்த பையன் தான் பார்க்குறோம். பார்த்துருக்கேன். நல்ல பையன், தங்கமான பையன். சரி. இனிமையா பழகக்கூடியவரு, ரொம்ப அமைதியா நல்ல பையன், எந்தவித கெட்ட பழக்கமும் கிடையாது. அவனுடைய வேலையை ரொம்ப சின்சியரா செய்வான். வெரி குட், கரெக்டான அப்சர்வேஷன். சொல்லுங்க பிரசாந்த், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரி. டிஎல்எஃப் என்டிடி டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அசோசியேட் ரோல்ல இருக்கேன். எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஃபோர் இயர்ஸ். ஃபோர் இயர்ஸ். ரைட். மனைவி எப்படி வேணும்? நல்லா அன்பான மனைவியாக வேணும். ம். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துக்குவீங்க நல்லா அவங்கள? அவங்க ஃபேமிலியும் என்னோடய ஃபேமிலியும் நான் நல்லா பார்த்து நல்லா பார்த்துக்குவீங்க. வெரி குட், நல்ல விஷயம். அதனால உங்களுக்கு சிறந்த மனைவி, உங்களுக்கு மகளாக ஒரு மருமகள். இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வந்த அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி பிரசாந்த், வயது 27, பிஇ சாப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவர், சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரசாந்த் பற்றிய விரிவான விவரங்கள் KM Matrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவே 8921 46. கல்யாணம் அல்ல, பவித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. KM Matrimony.com இவங்களது பதிவு எண் 8695 14. பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் பேங்க் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி வித் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பவித்ராவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சந்தோஷ் மணிகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26. KM Matrimony.com இவரது பதிவு எண் 9076 01. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சந்தோஷ் மணிகண்டன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். 3BHK அபார்ட்மெண்ட்ஸ், தி ப்ளூமிங்டேல், பம்மல், பல்லாவரத்தில், ஃப்ரம் அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ். உலகம் சுழல்வது பணத்தாலா பாசத்தாலா? திரு ராஜா தலைமையில் திருச்சி கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட்டிமன்றத்துல பேசுறாங்க, பேச்சரங்கத்துல பேசுறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க இன்னும் நிகழ்ச்சியை சரியா புரிஞ்சுக்கலங்கறதுதான் இப்ப தெளிவா தெரியுது. 500,000 கல்யாணம் பண்ணி வச்ச சிறப்பு ஆலமரமாய் வளர்ந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம கூர்ந்து பார்த்தா தெரியும், இங்கே வந்து வரம் தேடுறாங்கல்ல, அவங்களுடைய மகனுக்கும் மகளுக்குமாக மோகன் சார்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க? சார், பையன் நிறைய சம்பாதிக்கிறான், பாசமான ஒரு பொண்ணு வேணும் சார். எங்களை அம்மா அப்பா மாதிரி கடைசி காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் சார். சார், பையன் 100,000 பேக்கேஜ் வாங்குறான் சார், அதை விட 2 ரூபா ஜாஸ்தி சம்பாதிக்கிற பொண்ணாக பார்த்து கொடுங்க சார்னு கேட்குறாங்களா? கேட்கறது இல்லை. மோகன் சாரும் எவ்வளவு அழகாக நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச, உங்கள் மனசுக்கேற்ற, உங்கள் குடும்பத்துக்கேற்ற ஒரு நல்ல பொண்ணாக உங்கள் பையனுக்கு கிடைக்கா சொல்கிறாரா இல்லையா? அருமையாக சொல்லுவார் சார். சொல்லும் பொழுதே ஐயோ, இன்னொரு பிள்ளை கல்யாணத்துக்கு இருந்தால் பரவாயில்லையே, அங்கே போய் திருப்பி பதிவு பண்ணலான்னு அப்படின்னு தோணும் சார். இதுதானே பாசம். இங்கே பாசம் வணிகத்தை தாண்டி பாசம் தான் இங்கே வேலை செய்கிறது. ஒரு ஒருவனும் வாழ்க்கையை துவங்கும் போதே பாசத்தை தான் முதலீடாக வைக்கணும். பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்னு திடீர்னு மேக்ஸ் கிளாஸ் PNR/100 எடுத்துட்டார். காமர்ஸ் கிளாஸ். அந்த வணிகர்கள் எல்லாம் 12 மணிக்கு கடை அடைச்சிட்டு போகும்போதும், சாப்பிட்றியாளா, தட்டில் சோறு வைக்கவா, கேட்க வீட்டில் ஒரு ஆள் பாசமாக இருக்கு, பாசமாக இருக்கு. ஓ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு கலாச்சாரம். தம்பி சேஷாதர்கிட்ட அடிக்கடி ஃபோன் பேசுவது உண்டு. எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கொரோனாவில் ஒரு நலம் விசாரிப்பு. நல்லா இருக்கேன் மேம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, குழந்தையோடு நேரத்தை செலவு பண்ண முடியுது, வீட்டில் கொஞ்சம் வேலையும் பார்த்துக்க முடியுது, இது சந்தோஷமாக தான் மேம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சே, என்னடா இவ்வளோ பாசக்கார மனுஷனாக இருக்காருன்னு பார்த்தா எங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, மாறி உட்காந்துருக்காரு, பணம் தான்ற இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஷ்டம் அவர்களுமா தெரியும். இல்லை சார், நான் இதைத்தான் கேட்க வரேன். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பதிலாக ஒர்க் அவே ஃப்ரம் ஹோம்னு ஒரு கலாச்சாரம் வந்தால் நம்ம செய்வோமா? வீட்டுக்கே போகக்கூடாதுங்க, ஆஃபீஸ்லேயே பணம் கொடுக்குதே ஆஃபீஸ் தான், இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்துருவோமா? கஷ்டம்தான். எத்தனை நேரம் ஓவர் டைம் பார்த்தாலும் கடைசியில் போய் வீட்டில் தானே சார் சேர்றோம், வேறு வழியிலே. அதுதான் உண்மை.
இந்த பணம்தான் பிரதானம் அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒரு ஒரு போந்தும் போதாமலுமா இருக்கிற போர்வ மாதிரி. தலை குளிருதே அப்படின்னு இழுத்து போத்திக்கிட்டாங்கன்னா காலில் குளிரும், காலு குளிருதேன்னு கொஞ்சம் இறக்கி விட்டாங்கன்னா தலையில் குளிரும். ஆனால் பாசம்தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, எங்கிற மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பத்தும் பத்தாமல் இருக்கிற போர்வுகளை உடம்பை சுருக்கிக்கிட்டு எப்படி சந்தோஷமா தூங்குறது. எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சூட்சுமம் சார் இது. கடுகளவு பாசத்தை காமிச்சா கூட மலையளவு கஷ்டத்தை நாங்கள் கடந்து போயிடுவோம். மலையளவு காசு இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மாறு முட்டை குறை எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன சாபமோ தெரியல சார் அவங்களுக்குலாம், அது என்னன்னே தெரியல. அந்த போர்வை எந்த கடையிலமா கிடைக்குது? பாசம்தான் சார் போர்வை. சரி சரி சரி, நான் ஏதோ கடை கடையை விளம்பரம் பார்க்கணும். பணம் எங்க வேணாலும் போகும், அது செல்லாத இடமே கிடையாது. கரெக்டு இல்லைன்னு சொல்லலை. அந்த பணம் தான் சார் ஊர் ஊருக்கு, கொஞ்ச நாள் கருப்பாக வேஷம் போட்டுக்குது, கொஞ்ச நாள் வெள்ளையாக வேஷம் போட்டுக்குது, ஒரு நாள் யூரோங்குது, ஒரு நாள் ஒரு ஊரில் பேர் அதுக்கு டாலர், வேறு வேறு பேர், வேறு வேறு கலர். இஷ்டப்பட்டப்போ நமக்கு தோதாக இருக்கும்போது ஒரு ஒரு கலரை வெளியில் காமிக்கிறோம். இந்த பாசம்னு ஒன்று இருக்குல்ல, உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான், அதுக்கு வேற பேர் கிடையாது, வேற கலர் கிடையாது. அம்மா அப்பா பாசம், பசங்க பாசம், அக்கா தம்பி பாசம், எல்லாமே ஒரே மாதிரி தான். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற அரியமங்கலமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான் சார், அதில் மாற்றமே கிடையாது. எனக்கு முன்னாடி பேசினவர் சார், அவர் சொன்னார், குழந்தைங்களுக்கு பேத்தி பிறந்தாச்சுமா பசங்க பிறந்தாச்சு அதுகளை பார்த்துக்கணும், விஆர்எஸ் வாங்கிட்டேன்னுட்டார். பைசா தான் முக்கியம்னா ஏன் சார் விஆர்எஸ் வாங்கணும்? பாசம் தானே சார் முக்கியம், பசங்களை பார்த்துக்க பாசம் தானே முக்கியம், எதுக்காக விஆர்எஸ் வாங்கினார் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களா போக சொல்லு, முன்னாடி போயிடலான்னு பார்த்தேன். கோயிலுக்கே போகிறோம் சார், ஒரு நல்ல நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம். சாமி கிட்டே போய் வேண்டிட்டு கோயிலில் இருக்கிற வந்து கேட்குறாரு, யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்பா பேருக்கு ஒரு அர்ச்சனை, அம்மா பேருக்கு அர்ச்சனை, இல்லை பசங்க பேருக்கு அர்ச்சனை, இப்படி தானே பண்ணுறோம். எனக்கு வேலை கொடுத்த பேங்க் முதலாளி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. எத்தனை பேர் பண்ணியிருக்கோம் சார், எங்கள் ஆஃபீஸ்க்கு, எங்கள் ஆஃபீஸ் பேரை சொல்லி, அந்த அந்த ஆஃபீஸ் நல்லா இருந்தால் தான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக பண்ணுறதில்ல, ஓடி ஓடி தான் சம்பாதிக்கிறாங்க இவங்க, சுற்றுறாங்க. துணைக்கு ஏன் சார் திருவள்ளுவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு? திருவள்ளுவரே காசு இல்லாமல் தான் சார் இருந்தார், பாசத்தில் தான் இருந்தார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பாட்டன் பாட்டன் பாட்டன்னு பாட்டங்காலத்துக்கே எத்தனை காலத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க முடியும்? வேலைக்கு போகிறோம், வேலை பலு, உங்களை மாதிரி நிற்காமல் குடும்பம் இருக்கிறதையே மறந்து போய் ஓடி ஓடி சம்பாதிச்சு ஸ்ட்ரெஸ் வரும், மனச்சோர்வு வரும். டாக்டர்கிட்ட போவோம், விஷயத்த சொல்லுவோம், டாக்டர் என்ன சொல்லுவார், என்ன சார் மன நிம்மதி தானே முதல்ல, முதல்ல ஒரு பத்து நாள் லீவு போடுங்க, குடும்பத்தோட சந்தோஷமா நேரத்தை செலவழிங்க. சொல்றாரா இல்லையா? கேட்பாரா சார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? பேக்கேஜ் லட்சத்தில் கோடியில் சம்பாதிக்கிற வழியை பாருங்க சார், ஸ்ட்ரெஸ் தானா போயிடும். எந்த டாக்டர் சார் சொல்லியிருக்கிறாரு? சொல்லிட்டு பீஸ் வாங்கிடுவாரு. அது வேற சார், அது தொழில், அது தொழில். சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்லுவாங்க, தம்பி எல்லாம் படிக்கட்டும்பா, என் கல்யாணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு எத்தனை வீடுகளில் அக்காக்கள் ஒளவையாராக மாறி இருக்கிறார்கள் தெரியுமா? இதெல்லாம் பாசத்தினால் வந்த நீச்சு. எனக்கு வேணாம் அப்பா, வீட்டு கடன் தானே, ரெண்டு வருஷம் நான் கொஞ்சம் கடல் கடந்து போய் இருக்கிறத கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்கள் தோளில் இருக்கிற பாரம் கீழே இறங்கும் போது நானும் ஊரோடு உங்களோட வந்துடுவோம்ப்பா. சொல்கிறானே பையன், இது எதை காண்பிக்கிறது? பாசத்தை காண்பிக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற பையன் அவன் வீடியோ காலில் பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோடா சம்பாரிச்ச, இந்த மாதம் உனக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருந்தது? அம்மாவோ அப்பாவோ அதை கேட்க மாட்டாங்க, ரசா இழைச்சி போயிட்டியாடா, சாப்பிட்றியாப்பா. ஃபோனில் பேசவே மாட்டான் பையன், சொல்லு ஏமா ஃபோன் எப்போ எடுத்தாலும் அழுகுற, வந்துடுறமா, அழாதவா, நான் நல்லா தாம இருக்கேன். இதை யார் சொல்வா? இந்த பாசம்தான் சொல்லும். உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த வெளிநாட்டுக்கே சம்பாதிக்கத்தானே போகிறான், பணம் வேணுங்கிறது எல்லாருமே சொல்லுங்க. யாருமே பணம் வேண்டான்னு பச்சையாக போய் சொல்ல முடியாது ஐயா, அந்த பணம் கண்டிப்பாக கருப்பு வெள்ளையாக கூட சொல்ல முடியாது. அந்த பணம் இந்த உலகத்தை சுழல வைக்கவில்லை, பாசம், அதை தாண்டிய பாசம்தான் உலகத்தை சுழல வைக்கிறது. பணம் காசு நிறைய இருக்குன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு வயசானவங்களை அட்மிட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஒரு ஃபீஸை கட்டிவிட்டு ஒரு ஆயாவையும் காசு போட்டு அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்பத்திரியில், பாவம் அந்த அம்மாவோ அப்பாவோ அந்த வயசானவங்க உடம்பு சரியாக போகிற அளவுக்கு பைசா ட்ரீட்மெண்ட்டுக்கு இருந்தால் கூட பாசமாக வந்து பக்கத்தில் புள்ளை பார்க்கலன்ற வேதனையிலே ஆஸ்பத்திரியில் செத்து போடுங்க. பணம் அங்கே வேலை செய்யாது, பணம் அங்கே வேலை செய்யாது. அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுறோம், பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாட்டா கூட, காசு நிறைய கட்டி சேர்க்க முடியாட்டா கூட, தூக்கு சட்டியில் சோத்து எடுத்துக்கிட்டு டேர்ன் போட்டு நிற்பான், இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் நீ நாளைக்கு பார்த்துக்க. வைத்தியமே பண்ணுறதுக்கு முன்னாடி அடேங்கப்பா பாசக்கார கும்பல் எனக்கா ஒன்று இருக்கியான்ற தெம்பில் சரியாக போயிடுங்க உடம்பு. இதுதான் பாசத்தின் வலிமை. உலகம் சுழல்வது பாசத்தால். தொடர்கிறார் திருமதி ஷாமலா ரமேஷ் பாபு,
வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் நிவேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 25 kmmatrimony.com இவங்களது பதிவு எண் 907128. பிஇ பண்ணியிருக்கிறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்டாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நிவேதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரதீப் முரளி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 28 kmmatrimony.com இவரது பதிவு எண் 9022 07. பிஇ மேலும் யூஎஸில் எம்எஸ் முடிச்சுட்டு சவுத் கரோலினாவில் ப்ராசஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து யூஎஸுக்கு செல்ல விருப்ப முடிய நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரதீப்பின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். செப்டம்பர் 5 ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் ராம் நகரில் இருக்கிற ஐயப்பா பூஜா சங்கத்தில் கல்யாண மாலையின் வரன் பதிவு திருவிழா நடைபெறுகின்றது. செப்டம்பர் 12 ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பிரீஸ் ஹோட்டலில் வரன் பதிவு திருவிழா நடைபெறுகின்றது. தொடர்ந்து செப்டம்பர் 19 ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரி வளாகத்தில் வரன் பதிவு திருவிழா நடைபெறுகின்றது. வரன் தேடும் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு செப்டம்பர் 25 சனிக்கிழமை சென்னை டி நகர் ரெசிடென்சி டவர்ஸில் நடைபெறுகின்றது. வரன் தேடும் அனைவரும் இந்த வாய்ப்பினை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு கல்யாண மாலை அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். 2434-1400. வாழ்த்துக்கள், வணக்கம். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. உலகம் சுழல்வது பணத்தாலா பாசத்தாலா? திரு ராஜா தலைமையில் திருச்சி கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. எல்லாத்தையும் நம்ம பேசுறோம்ல, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய அம்மா அப்பா, அந்த குழந்தைகளுடைய உலகத்தில் பணம்னா என்னென்னே தெரியாது தெரியுமா? இதெல்லாம் நாமளாக ஏற்படுத்தினது ஒரு வித்தியாசம். இவர் மாயையான ஒரு உலகத்தில் சூழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிறாங்களே, அந்த குழந்தைகளுக்கு இந்த மாயையான உலகத்தை பற்றி தெரியாது, பைசாவை பற்றி தெரியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிறக்கும் பொழுதே அந்த பெண்ணுக்கு கண் பார்வை ரெண்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அந்த அந்த மதி இறுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிசம்ன்ற ஒரு பாதிப்புலேயும் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. பணக்கார அம்மா கிடையாதவங்க, அந்த குழந்தை பிறக்கும் போது அப்பா இல்லை, 300 சதுரடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. 3000 சதுரில் இருந்த வீட்டை விற்று அந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கணும். கண்ணு தெரியாத ஒரு குழந்தை, வெளி உலகத்தை பார்ப்பதற்குத்தான் அந்த குழந்தைக்கு கண்ணில் அதோடைய அகக்கண்ணை திறப்பது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். அந்த பாசம், அந்த அம்மா எத்தனை வலியை சந்திச்சிருப்பா, அந்த அம்மா எத்தனை அவமானத்தை சந்திச்சிருப்பா. இன்னைக்கு அந்த பொண்ணு ஜோதி கலை, உலகத்துக்கே தெரியும் அப்படி பாட்டு பாடுறா. அவளை பற்றி பாராட்டாதவங்களே கிடையாது. இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கூட இந்த பணம்தான் பிரதானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் தைரியமாக வாழ முடியுதுன்னா, ஏதோ ஒரு ஒற்றை உயிர் பாசத்தோடு அவர்களுக்காக துடித்து கொண்டே இருக்கிறதுன்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆஸ்பத்திரியில் வாசலில் பிரசவ வார்டுக்கு வெளியில் கையை பசிஞ்சிக்கிட்டு அந்த அப்பா அங்கேயும் இங்கேயும் 2 உசுரும் ஒழுங்காக இருக்கணும், 2 உசுரும் பாதுகாப்பாக இருக்கணுமே கையை பசிஞ்சிக்கிட்டு அலையிறாங்களே. இது பணத்தால் வருமா இந்த இந்த பாசம்? இந்த பாசம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. குழந்தை பிறக்கும் போதே அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மான்னு அத்தனை பாசங்களை பார்ப்பதற்காகத்தானே உலகத்தில் வெளியில் வருது. பணத்தை பார்த்துக்கிட்டா உலகத்தில் வெளியில் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, பணம் இருக்குது அப்படின்ற அந்த பசை இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா. சமயத்துக்கு சில பேரை துச்சமாக பார்க்க சொல்லும், தூக்கி எறிஞ்சு பேச சொல்லும், பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு ஒரு 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 பெரிய ஒரு திமிரை கூட கொடுக்கக்கூடும். ஆனால் அந்த பாசம் இருக்குல்ல, அதுக்கு கோபப்பட தெரியாது. திருப்பி திருப்பி ஏமாந்து போனாலும் பாசத்தை காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பாசத்துக்காக திருப்பி அவங்க ஒரு நாள் வருவாங்க, மாறி வருவாங்க, வழிநடத்தும், நல்ல வழிநடத்தும். பாசம் காமிக்கிறதுனா எப்போ பார்த்தாலும் கண்ணா ராஜான்னு கொஞ்சிறது மட்டும் கிடையாது, தப்பு செய்யும் போதெல்லாம் பொடரியில் ஒரு போடு போட்டு ஒழுங்காக நடந்துக்கேன் அப்படின்னு கண்டிப்பதும் அந்த பாசம் தான் சார். வேல்யூஸ், அதை தான் சொல்கிறாங்க மாரல் சயின்ஸில். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வேல்யூஸையும் விழுமையங்களையும் பாசத்தையும் பற்றி தான் கதைகள் இருக்க. ஒழிய பணம் சம்பாதிப்பது எப்படின்னு மாரல் சயின்ஸில் எங்கே சார் சொல்லி கொடுத்துருக்காங்க? சொல்லி கொடுத்ததே கிடையாது. மாரல் சயின்ஸே சொல்லி கொடுக்குறது கண்டிப்பாக, அது அடுத்தது சொல்லி கொடுத்த காலத்தில் இதே தான் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க என் சகோதரி கவிதா,
அவங்க பேசுறத கேட்கறதுக்காகவே ரெண்டாம் வகுப்புல சேர்ந்து படிச்ச தோழி இங்க வந்து உட்காந்துருக்காங்களாம். அவ்வளவு சந்தோஷமா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துட்டு உடனே சொல்றாங்க, இந்த பாயிண்ட் போட்டு என்ன வாங்கி தள்ளிடுவீங்களா மேடம் மேல அப்படின்னு ஒரு கேள்வி. சார், பாசமா ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது கூட அது பின்னாடி ஒரு இந்த பணம் பணம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த ஒரு வணிக ரீதியாவே பார்ப்பாங்க. இது போட்டா எது கிடைக்கும், இது போட்டா எது வரும். சொன்ன பிறகு நீங்க எவ்வளவு பாசமா அதை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாசம், அந்த பாசம், அந்த தோழி இங்க வந்திருக்கிறாங்கன்ற பாசம். அதுல வேற செல்லுல போட்டோ காமிச்சாங்க, தான் இவ தான் அது, இதுதான் நான். எவ்வளவு அழகாக காமிச்சாங்க. எல்லாத்தையும் மீறி எங்களெல்லாம் இங்கே பார்க்க வந்திருக்காங்கல்ல சார், இவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டம் முடிச்சோடனே ஆளுக்கு 2000 கொடுக்க போறீங்களா? கொடுக்க போறீங்களா சார்? மீட்டிங்கை நடத்த விட மாட்டாங்க. என்ன நினைச்சுக்கீங்க? கண்டிப்பா எந்த உத்தரவாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சார்? இந்த கண்டிப்பா கல்யாண மாலையின் மீதும் இந்த பட்டிமன்றத்தின் மீதும் இந்த பேச்சாளர்களின் மீதும் வைத்திருக்கிற அளவற்ற பாசத்தினால் தான் சார் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், பாசத்தினால்தான் இவங்க சொல்ற ஒரு பூமி சுத்துற வேகம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, திருப்பி அது வேகமாக சுத்த ஆரம்பிக்கும், பாசத்தினால் மட்டும்தான் சுழல்கிறது அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை பேருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டேன். ரெண்டு பேரும், மாது அவர்களும் ஷியாமலா அவர்களும் ரொம்ப அருமையா தொடங்கிட்டாங்க. தொடங்குறது ரொம்ப சிரமம். அவரு உலகம் என்பது மக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உலகம் என்பது மக்கள்னு போகும்போதே நான் நினச்சேன் கரெக்டாக பிடிச்சிடுவாங்கன்னு. மக்கள்னாலே அன்பு இருக்கணும். அந்த பிள்ளை சிந்திக்க முடியாத பிள்ளையாக கூட இருக்கலாம், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பிள்ளையாக கூட இருக்கலாம், தன்னைத்தானே கவனித்து கொள்ள முடியாத இளைஞனாக கூட இருக்கலாம். அவனுக்கும் அன்பு காட்ட ஒரு உயிர் இருக்கிறதென்றால் அங்கே பணம் அல்ல, பாசம்தான் இருக்கிறது. நாங்கள் ரொம்ப அருமையாக சொன்னோம். வசதி படைத்தவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுட்டு ஆன்லைனில் பணம் கட்டுவாங்க, ஆனால் அரசு ஆஸ்பத்திரியில் தூக்குச்சட்டியில் சோரை தூக்கிட்டு அந்த உள்ளே போகக்கூட வழி இல்லாமல் எங்கள் அப்பன் அங்கே படுத்து கிடக்கு சார். எங்கள் அப்பன் அவருக்கெல்லாம் சோறு கொடுத்துருப்பாங்கடா, இருந்தாலும் எங்கள் வீட்டு சோறு கொஞ்சம்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவனை அங்கே இருக்கிறவர் வர முடியாது, அதெல்லாம் உள்ளே விட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எங்கள் அப்பன் என் கையில் தான்யா சாப்பிடும், 6 மாதமாக பழக்கிட்டேன் ஐயா, கொஞ்சூன்யா கொடுத்துட்டு வந்துடுறையா, உடனே வந்துடுறையான்னு காலில் விழுகிறான் பாருங்க. அவன்தான் பாசக்காரன், அவன்தான்யா முக்கியம். ஒரு சிறு குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரியே சொன்னாங்க. இப்போது பாவம் அந்த தம்பி, அவர் வேற நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன்னு இவகிட்ட சொல்லியிருக்கிறார். வாங்க. உலகம் சுழல்வது பாசத்தால் என பேசிய திருமதி ஷாமலா ரமேஷ் பாபுவிற்கு பணத்தால் என பதிலளிக்க வருகிறார் திரு சேஷாத்ரி அடுத்த வாரம். நானும் 10 வருஷம் முன்னாடி என் ப்ரொஃபைல் கொடுத்தேன் சாருக்கு. எனக்கு தெரிய அவர் கேரியர்லயே அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட கல்யாணமா இருந்தா எந்த தான் இருக்கும். நடத்தினாரா இல்லையா? ஒரு 5 வருஷம் ஆச்சு. நான் போய் கண்ணீர் விட்டு கேட்கிறேன், என்னையா நான் ரொம்ப நல்லவையா, எனக்கு ஏன் நடக்கலன்னு, அதுதான் பிரச்சனைன்ட்டு. செப்டம்பர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் ராம் நகரில் இருக்கிற ஐயப்பா பூஜா சங்கத்தில் கல்யாண மாலையின் வரன் பதிவு திருவிழா நடைபெறுகின்றது. செப்டம்பர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பிரீஸ் ஹோட்டலில் வரன் பதிவு திருவிழா நடைபெறுகின்றது. தொடர்ந்து செப்டம்பர் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரி வளாகத்தில் வரன் பதிவு திருவிழா நடைபெறுகின்றது. வரன் தேடும் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு செப்டம்பர் 25ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை டி நகர் ரெசிடென்சி டவர்ஸில் நடைபெறுகின்றது. வரன் தேடும் அனைவரும் இந்த வாய்ப்பினை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு கல்யாண மாலை அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். 2434-1400. வாழ்த்துக்கள், வணக்கம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. கல்யாணமாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ் நம்பர் 16, டாக்டர் நாயர் ரோட், டி நகர், சென்னை 17.
மேலும் விவரங்களுக்கு 2434 1400.